ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பாதுகாப்பாக இருங்க, நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. இன்றைக்கு நாம் 12வது வகுப்பு தமிழ் பாடம் பார்க்க போகிறோம். 7-8 சிறுபான்மையாட்சி படை அப்படிங்கிற செய்யுள் பகுதி தான் பார்க்க போகிறோம். இதனுடைய ஆசிரியர் யாருன்னா நத்தத்தனார். யார் நத்தத்தனார்? சிறுபான்மையாட்சி படை அப்படிங்கிறது ஆற்றுப்படை இலக்கியங்களில் ஒன்று. என்னது? ஆற்றுப்படை இலக்கியங்களில் ஒன்று. ஆற்றுப்படை இலக்கியங்கள் எதில் ஒன்றுனா 10 பாட்டு நூல்களில் வருவதான் இந்த சிறுமான் படை. இதில் என்ன சொல்லியிருக்காங்களா? ஈகை பண்பை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுற ஈகை பண்பை பற்றி சொல்லியிருக்காங்க. தமிழ் இலக்கியங்கள் வந்து கொடைத்தன்மையை வந்து எப்பொழுதுமே வியந்து தான் சொல்கிறாங்க. தமிழ் இலக்கியங்களில் கொடைத்தன்மையை வியந்து தான் சொல்கிறாங்க. எதிர்பார்ப்பு ஒன்று இல்லாமல் இருந்துச்சுன்னா கொடுக்கும் தன்மையே என்னது இல்லாமல் போயிடும். என்னது? எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா கொடுக்குற தன்மை இல்லாமல் போயிடும். கொடுப்பதில் மகிழ்ச்சி காணும் பண்பை என்னது போற்றுகின்றனர் நம்மளுடைய தமிழர்கள். ஆற்றுப்படை இலக்கியங்கள் இக்கொடைப்பண்பை விளக்கும் இலக்கியங்களாக காணப்படுது. இன்றளவும் கொடைப்பண்பால் பெயர் பெற்றிருக்கின்ற வள்ளல்கள் 7. யார் யார்? 7 வள்ளல்கள். கடையேழு வள்ளல்களை பற்றி தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கடையேழு வள்ளல்கள் அப்படிங்கிறத யார் யார் சொல்லுவாங்கன்னா, பேகன், பாரி, காரி, ஆய், அதியன், நல்லி, ஓரி, இவர்களோடு யார்? நல்லிய கோடன். இந்த 7 பேரையும் சொல்கிறாங்க. அதாவது சிறு குறுநில தலைவர்களாக இருந்தாலும் கொடுக்கிற பண்பில் குறையாது காணப்பட்டாங்க. பெரிய நிலத்துக்குரிய தலைவர்களை விட என்னது இவங்க வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க கொடுக்குற தன்மையில். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாடு காணப்படுது. பேகனுடைய நாடுனா பொதினி மலை. பேகனுடைய நாடு பொதினி மலை. பாரியுடையது பரம்பு மலை. காரியோடது மலையமா நாடு. ஆயுடையது பொதிய மலை. இந்த முதல் 4 மலைகளை பற்றி இதில் சொல்கிறேன். அடுத்தது மீதியை சொல்கிறேன். அதாவது பருவம், வருஷ வருஷம் பருவம் தவறாமல் மழை பெய்கின்ற நாடு தான் எது? பொதினி மலை. வருஷ வருஷம் மழை வந்து எப்பொழுதுமே இப்போ இருக்க மாதிரிலாம் கிடையாது. பருவம் பருவம் மழை கண்டிப்பாக மழை பொழிகிற மலமான நாடு தான் எது? பொதினி மலை. அந்த மலையில் யார் இருக்கா? அரசனாக இருக்கிறவன் யார்? பேகன். அது அவன் ஒரு நாள் வந்து என்னது உன்னது குளிரில் மயிலானது நடுங்கிட்டு இருக்கான். குளிரில் மயில் நடங்கிட்டு இருக்க அந்த மயிலுக்கு தன்னுடைய என்னது போர்வேவே தந்தான். இது வந்து ஒரு முட்டாள் மாதிரி இருக்கும், ஆனால் அவனுடைய இறக்க குணத்தை இங்கே சொல்கிறாங்க. மயில் வந்து போர்வையை போத்திக்கிட்டு ஓடுமா? ஓட முடியாது. அந்த போர்வையை வச்சுக்கிட்டு இருக்குமா? அதுவும் கிடையாது. ஆனால் அதோட என்னது மன்னன் வந்து மயிலை பார்த்தோன்னே இறக்கப்படுறான். ஐயோ, அந்த மயில் வந்து குளிரெலாம் நடுங்குதே, அதை தான் அவன் உணர்றான். உடனே என்ன பண்ணிட்டா, தன்னுடைய ஆடையை எடுத்து யாருக்கு கொடுத்துறான்? மயிலுக்கு கொடுத்துறான். அப்படி வலிமை வாய்ந்த ஆவியர் குலத்தில் தோன்றியவன் தான் யார்? இந்த பேகன். பெரிய மலை நாட்டுக்கு உரியவன். இவனுடைய பொதினி மலை வந்து பெரிய அளவு உடையது, அதற்கே உரியவன் தான் இவன். அடுத்தது வலிமையும் பெருந்தன்மையும் இவன்ட நற்பண்பு நிறையா காணப்படுது. இவன் வந்து பொதினி மலைக்கு தலைவன் அப்படிங்கிறத முதல் பாடலாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது யார்? பாரி. இவனுடைய நாடு எது? பரம்பு மலை. யார்? பாரிக்கு உரிய நாடு வந்து பரம்பு மலை. வண்டுகள் வந்து எப்போ பார்த்தாலும் ரீங்காரம் முட்டு தேனை உண்டுகிட்டே இருக்கும். மலர்களெல்லாம் கொண்டு காணப்படுகின்ற நாடு தான் எது? பரம்பு மலை. பரம்பு மலையில் எப்போவுமே செல்லும் அப்படியே வண்டுகள் ரீங்காரம் இருக்கும், பூத்து குலுங்கிக்கிட்டே இருக்கும். அங்கே மலர்களை உண்ணுவதற்காக, தேனை மலர்களில் உள்ள தேனை உண்ணுவதற்காக வண்டுகள் வந்து எப்பொழுதுமே ரீங்காரம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த நாட்டுக்குரிய தலைவன் யார்? பாரி. அவன் வந்து ஒரு முல்லை கொடியானது பற்றி வளருவதற்கு இடம் இல்லாமல் காற்றுல ஆடிக்கிட்டே இருந்திருக்கு. இதை பார்த்தோன்னே என்ன பண்ணா, தன்னுடைய தேரை அதுக்கு வந்து என்னது பற்றி வளருவதற்காக வச்சு விட்டுட்டு போயிடான். இறங்கி நடந்து போயிடான், தேரை கொடுத்துட்டான். யார்? பாரி. அப்படிப்பட்ட என்னது சிறந்த பண்புகளை உடையவன் தான் பரம்பு மலைக்கு தலைவனாக பாரியானவன் விளங்குகிறான். அருவிகளை கொண்டது பரம்பு மலை. நல்லா நீர் நிறைந்த அருவிகளையெல்லாம் உடையதான் அந்த பரம்பு மலை. அந்த பரம்பு மலைக்கே தலைவனாக காணப்படுபவன் யார்? இந்த பாரி. அடுத்தது யார்? மலையமான் நாட்டுக்கு உரியவன் காரி. எந்த நாட்டுக்கு? மலையமான் நாட்டுக்கு உரியவன் தான் காரி. இவன் வந்து உலகமெல்லாம் வியக்கும்படி வெண்மையான பிடரியுடன் தலையை ஆட்டும் குதிரைகளையும் ஏனைய செல்வங்களையும் இனிய மொழிகளுடன் இரவலருக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பவன் காரி. என்னது வர்றவ
தன்னை நாடி வருபவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லாத அளவுக்கு வேணுங்கிற பொருள் பொண்ணு பொருள் எல்லாத்தையுமே மாறி வழங்குபவன். அது மட்டுமல்ல, பயவர்கள்லாம் அஞ்சக்கூடிய வகையில் நெருப்பை போல் சுடர் வென்று விடுகின்ற நீண்ட வேலினையும் வீர கலலையும் உடையவன். எது வேலும் வீரக்கலலும் அணிஞ்சிருப்பான். தோல் வலியை அணிந்த நீண்ட கைகளை உடையவன், அதாவது வலிமையானவன், நீண்ட கைகளை உடையவன். அது மட்டும் இல்லாமல் வலிமையான உடையவன். அவன் யாரு? காரி. அடுத்தது பொதிய மலைக்கு தலைவன் யாரு? ஆய். பொதிய மலைக்கு தலைவன் வந்து ஆய். அவன் வந்து ஒளிமிக்க நீல வண்ண கல்லையும் நாகம் கொடுத்த ஆடையினையும் மன விருப்பம் கொண்டு ஆளின் கீழ் அமர்ந்த இறைவனுக்கு கொடுத்தவன். யாரு இவன்? வந்து தன்னுடைய ஆடை எல்லாத்தையுமே என்னது ஆலமரத்து அடியில் இருக்கிற இறைவனுக்காக கொடுத்துட்டான். ஆய் என்னும் வள்ளல் இவன் வந்து வில் ஏந்தியவன். யாரு? ஆய் வந்து வில்லை ஏந்தியவன். சந்தன பூசி உலர்ந்த தோள்களை உடையவன். ஆர்வத்துடன் இனிமையான மொழிகளை பேசுபவன். யாரு? நம்மளுடைய ஆய், பொதிய மலைக்கு தலைவன். தன்னுடைய ஆடைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டான்? நகை எல்லாத்தையுமே ஏன் ஆலமரத்து அடியில் இருக்கிற இறைவனுக்காக கொடுத்துருக்கான். வில்லினை ஏந்தியவன், சந்தனம் பூசியவன். அது மட்டுமல்ல, அவன் வர இரவலர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவான்? முகமலர்ச்சியோடு பேசும் தன்மை உடையவன். அடுத்த மன்னன் யாரு? அதிகன். தகடூர். அவனுடைய நாடு தகடூர். அதிகனுடைய நாடு என்னது? தகடூர். அவன் எப்படிப்பட்டவனா? நறுமண கமலோ பெரிய மலைச்சாரல்ல இருந்து அழகுமிக்க நெல்லி மரத்துடைய கனி உயிர் நிலையை பெற்று வாழ உதவும் அமுதத்தின் தன்மை உடையது. யாரு? அதியன். அதியன் வந்து என்ன பண்ணால், ஒரு அதாவது ஒரு நெல்லிக்கனி மலைகளுக்கு இடையிலே காணப்படுது. அந்த நெல்லிக்கனி அதை சாப்பிட்டா என்னது இறப்புங்க என்பதே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த அந்த நெல்லிக்கனியானது யாருக்கு கிடைக்குது? அதியனுக்கு கிடைக்குது. அவன் என்ன பண்ணால், அதை தான் உண்ணாமல் அவ்வைக்கு கொண்டு போய் கொடுக்குறான். அவ்வையார் வந்து தன்னோட அவனுடைய அவை புலவராக இருக்கார். எனவே அவர் நீண்ட காலம் வாழ்ந்தால் தமிழும் வந்து நீண்ட நாள் நெடுநாள் வாழ முடியும், அவரால் நிறைய தமிழ் செயல்களாக ஏற்ற முடியும் அப்படின்னு எண்ணினார். அதனால் அந்த என்னது நெல்லிக்கனியை அவர் சாப்பிடாம யாருக்கு கொண்டு போய் கொடுக்கிறாரு? தன்னுடைய நண்பரான அவ்வையாருக்கு கொண்டு போய் குடிக்கிறாரு. அவர் வந்து தோல் வலிமை சினம் எல்லாமே உடையவர். பகைவர்களும் அஞ்சு நடுங்கக்கூடிய தன்மை உடையவன் தான் இந்த அதியன். சரியா? அடுத்தது வந்து நல்லி. யாரு? அடுத்தது நல்லி. நலி மலை அப்படிங்கிற நாட்டுக்கு தலைவன் தான் நல்லி. இந்த நல்லி என்ற வள்ளல் வந்து தன்னிடமுள்ள பொருட்செல்வத்தை இல்லை என்று சொல்லாத அளவுக்கு என்னது தன்னுடைய நட்பு கொண்டவர்கள் தான் கூட யாரெல்லாம் நட்போடு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வாரி வழங்கும் தன்மை உடையவன். யார்? இந்த நல்லி. நல்லி வந்து என்னது தன்னுடைய நட்போடு இருக்கவங்களுக்கு எல்லாமே வாரி வழங்கும் தன்மை உடையவன். அவனுடைய கைகள் வந்து பெரிய கைகளை உடையவன். அதாவது குறிய அளவு இருந்தால் கொஞ்சமாக தான் தர முடியும். பெரிய கைகள்னால் என்னது கை ரொம்ப பெருசாக இருக்கான்னு சொல்லாது. வாரி வழங்குவதில் பெரிய அளவு வாரி வாரி வழங்குவான். அவன் நாட்டில் என்னது கால தவறாமல் மழை வந்து பொழிஞ்சிக்கிட்டே இருக்குமா. நல்லவங்க இருக்கிற இடத்துல மழை பொழியும் சொல்லுவாங்களே, அது மாதிரி காலம் தவறாமல் மழை பொழிந்து கொண்டே இருக்குமா. போர் தொழிலில் மிகவும் வலிமை வாய்ந்தவன். போர் செய்வதில் மிகவும் வலிமை வாய்ந்தவன். மலைக்காட்சி எப்பொழுதும் இருக்கக்கூடிய உயர்ந்த மலை நாட்டை உடையவன். யாரு? நல்லி. உயர்ந்த மலை நாட்டை உடையவன் தான் யாரு? நல்லி. அடுத்தது ஓரி. ஓரிங்கிறவன் யாரு? கொல்லிமலைக்கு தலைவன். ஓரி அப்படின்னா யாரு? கொல்லிமலைக்கு தலைவன். செறிவான என்னது கிளைகளை மனவீசும் மலர்கள் நிறைந்த சுரபுண்ணை மரங்கள் சூழ்ந்த சிறிய மலை நாட்டை என்னது கூத்தருக்கு பரிசாக வழங்கியவன் தான் இந்த ஓரி. யாரு? வல்வில் ஓரின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய நாட்டையே யாரு? கூத்தர்கள் அப்படின்னா பாடல் பாடுபவங்களுக்கு பரிசாக வழங்கினான். இவன் வந்து காரி எனும் வலிமைமிக்க குதிரையை கொண்ட காரி என்பவனை எதிர்த்து நின்று அஞ்சாமல் போரிட்டான். யாரு? காரிய எதிர்த்து நின்று போரிட்டான். ஓரி என்னும் வலிமைமிக்க குதிரையை தன்னிடத்திலே கொண்டவன். யாரு? இந்த வல்வில் ஓரி. ஓரி வந்து என்னது தன்னுடைய ஓர் என்ற குதிரையை உடையவன். அது மட்டும் இல்லை, தன்னை புகழ்ந்து பாடுபவர்களுக்கு ஒரு மலை நாட்டையே பரிசாக வழங்கியவன். இப்படிப்பட்ட என ஏழு பேரும் சிறப்புகளை உடையவர்கள். எனது ஏழு பேர்களும் எனது சிறப்புகளை உடையவன் அப்படிங்கிறது தான் இந்த
பாடலாக சொல்லியிருக்காங்க. அதாவது குறுநில மன்னர்களாக இருந்தாலும் கடையெழு வள்ளல்களாக இருந்தாலும் தமிழில் வந்து இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்கள் இன்றையும் இவர்களை சிறப்பு செஞ்சு கொண்டு தான் இருக்குது. ஈகை பண்பில் இவர்கள்லாம் வந்து இன்றைக்கும் உயர்ந்த நிலையை தான் காணப்படுறாங்க. அவங்கவுங்க சிறிய நாட்டுக்குரிய தலைவர்களாக இருந்தாலும் தங்கள்கிட்ட என்னது கேட்டு வருபவங்கள்ட்ட எப்படி ஈகை பண்பு தராங்க, தன் நாட்டையே தந்துடுறாங்க, தன்னுடைய பொருள் நகை தன்னுடைய என்னால் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் உதவி செஞ்சு ஈகை பண்பில் சிறந்து விளங்கியவங்க தான் இந்த ஏழு பேரும். பாடம் புரிஞ்சதா?